பத்ரலேகா இருக்கேன். திரும்பி வந்து சந்திராபீடன்ட்ட காதம்பரியோட இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ காதம்பரியோட அந்த மணி தூண்ல அவ சாஞ்சுண்டு இவள ரொம்ப நேரமா பார்த்துட்டு எதையோ சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவளால சொல்ல முடியாத ரொம்ப நேரம் பத்ரலேகாவை பார்த்துட்டு இருந்தாங்கிற விஷயத்தை இங்க சந்திராபீடன்ட்ட ரிலேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த காதம்பரிக்கு எதையோ சொல்லணும்னு விருப்பப்படுறான்னு சொல்லி அவளை வந்து ஒரு தூண்டுறதுக்காக பத்ரலேகா தான் என்ன பண்ணோ அவ என்ன பேசினா அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கணும். சோ நிஸ்பந்த பக்ஷ்மணா சக்ஷுஷா முகம்மே சுச்சிரம் விலோகயது. காதம்பரியானவள் ரொம்ப நேரம் கண்ணை சிமிட்டாமல் என்னையே பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதமயா अतः मया विदित अभिप्रायया आज्ञापय इति विज्ञापिते निज अवयवैः अपि वेपतु मद्भिः निवार्यमाना इव रहस्यश्रवण लज्जया आत्म प्रतिमामपि लिखितम् लिखितमणिकुट्टिमेन चरण अङ्गुष्ठेन अपक्रमाया इव आमृशन्ति वनदेवता अथवा फुल्ला मुड़चुड़ुंगो पढ़चुड़ुंगो वनदेवता वनदेवता श्रवण शङ्किता इव मुहुर्मुहुः इतस्ततः विलोकयन्ति वक्तुकामापि न शक्नोति स्म किञ्चिदपि लज्जा कलित गद्गदा गदितुम् सो भक्तुकामा अपि गदितुं न शक्नोति स्म. அவளுக்கு பேசணும்னு ஆசைப்பட்ட பொழுதிலும் அவளால பேச முடியல அப்படிங்கிறது தான் இந்த லைனோடது. என்ன, நான் அவளை தூண்டினேன், ஆக்ஞாபய இதி விஜ்ஞாபிதே சதி, நான் வந்து எனக்கு ஆணையிடு அப்படின்னு காதம்பரிகிட்ட சொன்ன பொழுதிலும் அவ எதையோ பேசணும்னு ஆசைப்பட்டு அவளால பேச முடியலங்கிற டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த இடத்துல. சோ அத பிறகு மயா விதித அபிப்ராயையா மயா. சோ விதித அபிப்ராயையா அவளுடைய காதம்பரி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அறிந்தவளாக, அபிப்பிராயம்ங்கிறது முன்னாடி பார்க்கணும், கிமப்பி வியாகரந்தும் வியாகர்த்தும் இச்சந்தின் இருக்கு முந்தின பேராகிராஃப் கடைசியில. அந்த கிமப்பி வியாகர்த்தும் இச்சந்திங்கிறது காதம்பரியனுடைய ஹிருத்கதமான அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை அறிந்தவளான நான், விச் இஸ் பத்ரலேகா, மயா ஆக்ஞாபய இதி விஜ்ஞாபிதே சதி, எனக்கு ஆணையிடுங்கோன்னு நான் வந்து காதம்பரிக்கு தெரிவித்த பொழுது, அப்புறம் இங்க ஒன்னொன்னும் எப்படி இருக்குன்னா, யாருமே கேட்கக்கூடாத ஒரு விஷயம் அது, தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயத்தை தெரிவிக்கணும் அவ பத்ரலேகாட்ட. ஏன்னா காதம்பரி வந்து பத்ரலேகாட்ட சொன்னாதான் அந்த விஷயமானது சந்திராபீடனுக்கு போய் சேரும். ஆகையினால வேற யாருக்கும் தெரியக்கூடாது அவளை வந்து அந்த ரகசியமா சொல்றாங்கிற ஆஸ்பெக்ட வந்து பலவிதமா இங்க உத்பிரேக்ஷ பண்ணி பாக்குறார். தன்னோட அவயவங்கள் என்னமோ அவளை தடுக்கிற மாதிரியும், வனதேவதாக்கு கூட கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியும், தன்னுடைய ஆத்ம பிரதிபிம்பத்துக்கு கூட கேட்காத மாதிரி அவ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காளாங்க. ஜென்ரலி எல்லாரும் நீங்க போங்கன்னு கொஞ்சம் விலக்கி தனியா ஒரு இடத்துல நின்று ரகசியமா சொல்லணுமோ இல்லையோ, அங்க தனியா இருந்தாலும் வேற என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாமும் விளக்கணும்னு பார்த்தாலாம். சோ வேபத்து மத்பிஹி அவயவை நிஜ அவயவைஹி அபி நிவாரியமான இவ. அதாவது நடு நடுங்குகின்ற வேப்பத்து மத்தி நடு நடுங்குகின்ற நிஜ அவயவைகி தன்னுடைய சொந்த பாட்சினாலும் நிவாரியமானா இவ அதனால் நிமித்தமானாதான தடுக்கப்படுகிறவள் போல், நிவாரியமானா அங்கங்கள் தடுக்கப்படுகிறவள். அங்கங்கள் வந்து அசைச்சு அசைச்சு, இப்ப ஒருத்தரை வந்து தடுக்கிறோம்னா பேசாத அப்படின்னு சொல்றச்சு நம்ம கை இப்படி ஆட்ட மாட்டோமா, அந்த மாதிரி அவளுடைய அங்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்ருங்காரத்தினுடைய சாத்விக பாவமான ஒரு வேபத்து அது இருக்கு, நடுக்கம்ங்கிறது இருக்கு. அந்த நடுக்கம் மூலியமாக தன்னுடைய அங்கங்களே இவளை தடுக்கிற மாதிரி இருக்கிறது. சரியா? சோ வேபது மத்பிஹி வேபது கொண்டது, வேபது அஸ்ய அஸ்தி இதி வேபதுமான்
வேபத்து மத்பிஹி அவயவைஹி அபி நிஜ அவயவைஹி நடுக்கங்கொண்ட தன் அங்கங்களினால் நிவாரியமானா இவ தடுக்கப்படுபவள் போல். போல் ரகசிய சிரவண லஜ்ஜையா ஒரு விதமான ரகசியமாக சிரவண கேட்டதினால் அதனால் ஒரு வெட்கத்தினால் ஆத்ம பிரதிமாமபி ஆத்ம பிரதிமாமபி தன்னுடைய சொந்த ரிஃப்ளெக்ஷனையுமே லிகித மணி குட்டி மேன ரிஃப்ளெக்டட் அப்பான் த அப்பான் த இங்க ஃப்ளோர் இந்த லிகித மணி குட்டி மேன சரண அங்குஷ்டேனங்கிறது சரண அங்குஷ்டத்துக்கு வந்து அட்ஜெக்டிவா போறது. சோ ஜென்ரலி இந்த ஒரு ஒரு வெட்கம் இருக்கிறச்சே, ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வெட்கம் இருக்கிறச்சே, காலால வந்து அந்த கீழ கீறதுங்கிறது உண்டு, சரண அங்குஷ்டம் இல்லையா. சோ அந்த காலால அவ வந்து அந்த மணி குட்டிமை கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பாத்ல வந்து அவ அப்படி தேய்ச்சின் இருக்காளாம் லிகிதம். சோ லிகித எழுதப்படுகிற மணி குட்டி மேன மணி குட்டிமை ரத்தனம் பொதிச்ச அந்த தரையில் எழுதுகின்ற சரண அங்குஷ்டேன கால் கட்டை விரலினால் அவ என்ன பண்ணணும்னு பாக்குறான்னா, இந்த மாதிரி ரகசியத்தை கேட்டா வெக்கம் வந்துடும், அதனால நீ வந்து ரகசியத்தை கேட்க கூடாதுன்னுட்டு தன்னுடைய பிரதிபிம்பத்தையே அழிக்கிற மாதிரி இருக்கான். ரொம்ப சூப்பர் சோ சூப்பர் சரண அங்குஷ்டேன கால்னுடைய கட்ட விரலினால் அபக்ரமாய நீ போ என்று விளக்குவதற்காக ஆத்ம பிரதிமாமபி தன்னுடைய பிரதிபிம்பத்தையும் ஆம்ரிஷந்தி இவ துடைப்பது போல் இருக்கிறது இருக்கிறாள் காதம்பரி. என ரகசிய ஸ்ரவண லஜ்ஜையா தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய பிரதிபிம்பம் கேட்க போகிறதோ, ரகசிய ஸ்ரவண லஜ்ஜையா அந்த வெட்கத்தின் காரணமாக தன்னுடைய ரகசியத்தை கேட்கிறது என்ற ஒரு வெட்கத்தின் காரணமாக லிகித மணிக்குட்டிமேன சரண அங்குஷ்டேன அந்த மணி தரையில் ரத்தனம் பதிச்ச தரையில் எழுதுகின்ற கால் கட்டை விரலினால் ஆத்ம பிரதிமாமபி தன்னுடைய பிரதிபிம்பத்தையும் அபக்ரமாய விளக்குவதற்காக ஆம்ரிஷந்தி இவ துடைப்பது போல் இருக்கிறார். ஆம்ரிஷந்தி ஆமா துடைப்பது. அடுத்தது வன தேவதா ஸ்ரவண சங்கிதா இவ முகுர் முகு இத்தஸ்தத விலோகயந்தி வன தேவதா ஸ்ரவண சங்கிதா இவ வன தேவதியினால் தனது மனதை தெரியப்படுத்தி விட்டுவோளோ இல்ல ஸ்ரவண சங்கீதம்ங்கறச்சு வனதேவதா கேட்டுடுவாளோங்கிற ஒரு பயத்தினால் வனதேவதா தன்னுடைய மனதின் ரகசியத்தை கேட்டு விடுவாளோ என்ற ஒரு ஒரு சங்கிதா என்ற ஒரு சந்தேகத்தினால் மறுபடியும் மறுபடியும் இத்தஸ்தக வில்லோகியந்தி இங்கும் அங்கும் பார்ப்பவளாக பக்துக்கா ஏதோ உன்னை அனிர்வச்சனியத்தை வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவதற்கு ஒரு ஆசைப்பட்ட போதிலும் அவளால் கிஞ்சிதப்பி எதுவுமே லஜ்ஜா கலித்த கத்கதா ஒரு வெட்கத்தினால் ஒரு தழு தழுத்த ஒரு குரலினால் கதித்தும் சொல்லுவதற்கு அவளால் முடியவில்லை. எல்லாமே அங்க வந்து ஸ்திரீலிங்கம் பிரதம விபக்தியில இருக்கிறது எல்லாம் காதம்பரிக்கு அட்ஜெக்டிவ். சோ லஜ்ஜா கலித கத்கதாங்கிறதும் அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. வெட்கத்தினால் ஒரு தழுதழுத்த குரலை கொண்டவளான அவள் பேசுவதற்கு முடியவில்லை. வக்துகாமா அபி பேசுவதற்கு ஆசைப்பட்ட பொழுதிலும் கிஞ்சிதபி கதிதும் ந சக்னோதி ஸ்ம எதையும் பேசுவதற்கு முடியவில்லை. கேவலம் துக்க சகஸ்ர கணனாய முக்தா அக்ஷமாலிகாம் இவ கல்பயந்தி கலத்பிஹி அஸ்பிருஷ்ட கபோலஸ்தலைஹி சுச்சிபிஹி அதோமுகி நயன ஜலபிந்துபிஹி துர்தினம் அதர்ஷயத். துக்க சகஸ்ர கணனாய முக்தால் அக்ஷ மாலிகாம் இவ கல்பயந்தி 100 துக்கங்கள் அவளுக்கு மனசுல இருக்கா, அத வந்து என்னமோ ஒரு அக்ஷமாலா மாதிரி அந்த முத்து மாலை மாதிரி அவ வந்து ஒன்னு சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா போல இருந்தாளாம் பாக்குறதுக்கு. சோ அதோமுகி யோசிக்கணும் இங்க எப்படின்னா, அவ வந்து கண்ண அவ கீழே பாத்துட்டு இருக்கா
வெட்கத்தினாலையும் பிளஸ் பேச முடியலையே, வெட்கத்தினால அவளுக்கு தழுதழுத்த குரலா இருக்கு. ஸோ வார்த்தை வரல, அதனால ஷீ கேவலம் கீழே பார்த்துட்டு இருக்கா. கீழே அதோமுகி கீழே பார்த்துட்டு இருக்கிறச்சே கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அவளுடைய கன்னங்களை தொடவில்லை. சரியா, கண்ண நேர கீழே விழருது. கலத்பிஹி அஸ்பிருஷ்ட கபோல ஸ்தலைஹி, அஸ்பிருஷ்ட கபோலஸ்தலைஹி கன்ன பிரதேசங்களை தொடாமல் இருக்கக்கூடிய, கலத்பிஹி வழிகின்ற, நயன ஜல பிந்துபிஹி கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரின் திவிலைகளினால், துர்தினம் அதர்ஷயத்து ஒரு வருஷா காலத்து நாளை போல் காண்பித்தாள், மழை மழை நாள் மாதிரி காண்பித்தாள். அப்படி கண்ணிலிருந்து வெறும் ஜலம் கொட்டின்றே இருக்கு, பார்க்கறதுக்கு மழை கொட்டுற மாதிரி இருந்தது. அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த கோர்வையா வர்றதான் அந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கான், விழர்தான். அது பாக்குறதுக்கு முத்து அக்ஷமாலா மாதிரி இருக்கு. அந்த முத்து மாலையில, முத்து மாலைன்னா ஒவ்வொரு பிந்துவா வருதோ இல்லையோ, 1000 பிந்துக்கள் வருதுங்கிறச்சே தனக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான துக்கங்களை எண்ணுவது போல், எண்ணுவதற்காக உண்டான ஒரு முத்து மாலையை போல் இருந்த கண்ணீர் தாரா. மனசுல வந்து 1008 துக்கம் இருக்கு அங்க, அந்த அதை கவுண்ட் பண்ணிதான். சோ துக்க சஹஸ்ர கணனாய, 1000 துக்கங்களை எண்ணுவதற்காக உண்டான முக்தா அக்ஷமாலிகாம் இவ கல்பயந்தி சா, ஒரு முத்துனாலான ஒரு ஜபமாலையை செய்பவள் போல் தன்னுடைய கண்ணீர் திவிலைகளினால், அதாவது அஸ்பிருஷ்ட கபோலஸ்தலைஹி கண்ணப்பிரதேசத்தை தொடாத, கலத்பிஹி வழிகின்ற, நயனஜல பிந்துபிஹி கண்ணீர் திவிலைகளினால், துர்தினம் அதர்ஷயது. துர்தினம்ங்கிறது மேக ஆச்சாதிதமாக இருந்ததுன்னா எந்த காரியத்துக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு பேரு சகுன சாஸ்திரத்துல, அதனால அதுக்கு துர்தினம்னு பேரு. அது வருஷா மழை காலத்துக்கு சொல்லுவோம். ததாச்ச தஸ்யாஹ சகாஷாத் அசிக்ஷிதா இவ லஜ்ஜா அபி லஜ்ஜா லீலாம் வினயஹ அபி வினய அதிசயம் முக்தா முக்ததா அபி முக்ததாம் வைதக்யம் அபி வைதக்யம் பயம் அபி வியூதாம் விலாசஹ அபி விலாசம். ததாச்ச அப்பொழுது தஸ்யாக அவளினுடைய சகாஷாத் அருவி இருந்தபடியால் அசிக்ஷிதா இவ லஜ்ஜா அபி லஜ்ஜா லீலாம் சிக்ஷிதா இவ இல்ல அசிக்ஷிதான்னு லஜ்ஜா அபி லஜ்ஜாவினுடைய விலாசம் லஜ்ஜா அபி லஜ்ஜா லீலாம் அசிக்ஷிதா இவ லஜ்ஜா அபி தஸ்யாஹ சகாஷாத்து, அவளுடைய அவகிட்டே இருந்து வெட்கமானது வெட்கத்தின் லீலையை கற்றுக்கொண்டது. அசிக்ஷத இவன்னு பிரிச்சுக்கோங்க, அத அசிக்ஷதங்கிறது லங் லகாரம், சிக்ஷதேவனுடைய லங் லகாரம் அசிக்ஷத, அதனால இங்க வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. சோ இங்க லஜ்ஜாவானது வெட்கம் கூட தஸ்யாக சகாஷாத்து காதம்பரியிடமிடம் காதம்பரியிடமிருந்து லஜ்ஜா அபி வெட்கம் கூட லஜ்ஜா லீலாம் அசிக்ஷத இவ, எப்படி வெட்கப்படணும்னு அவள்கிட்டேந்து தான் வெட்கம்ங்கிறதே கத்துண்டுது, ஏன்னா அவ அவ்வளவு வெட்கப்பட்டாள். சரியா, அசிக்ஷத எல்லாத்தையோடையும் அந்த அசிக்ஷதவை சேர்த்துக்கணும். வினயா அபி, வினயம்ங்கிற ஒரு குணம் இருக்கே, அதுக்கு வந்து எப்படி வினயத்தினுடைய ஒரு அதிசயம் என்ன அப்படிங்கறது தஸ்யாஹ சகாஷாத்து அசிக்ஷத, அவளுடைய அவளிடமிருந்து கற்றுக்கொண்டது. விலாச முக்ததா அபி, இன்னசென்ஸ்ங்கிறது லேர்ன்ட் தட் இன்னசென்ஸ்ங்கிற ஆட்டிடியூட அவள்கிட்ட இருந்து தான் கத்துண்டது. வைத்தியம் பயமபி பீருதாம், பயம் கூட பீருதாம் பயத்தன்மையை அவளிடம். வைத்தியம்ங்கிறது கௌசலம், ஒரு தேர்ச்சி பெறும் அந்த தேர்ச்சி, எக்ஸ்பர்டீஸ்ங்கிறது லேர்ன்ட் தி ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் ஃப்ரம் ஹர்.
சோ பயம் அப்படி பயம் கருதும் ஒரு கோழத்தனத்தை அவளிடம் இருந்து கற்றுக்கொண்டது. விலாசக அபி விலாசம். ஹாவ்பாவுமே அவளிடம் இருந்து ஹாவ்பாவை கற்றுக்கொண்டது போல். ஆமா. தத்தா பூதாச்ச தேவி கிமிதம் இதி விஜ்ஞாபிதா மயா பிரமிருஜ்ய லோகிதா அயம் அநாதரே லோச்சனே வேதிகா குசும லோகிதாயமான உதரே லோச்சனே. லோகிதாயமான சாரி ஒரே வேர்ட் அது. ஏன்னா சிவப்பாக ஆக்கப்பட்ட இரண்டு கண்கள். லோகிதாயமான உதரே லோச்சனே வேதிகா குசும பாலிகா கிரதித குசும மாலாம் அவலம்பிய சமுன்னத சமுன்னத ஏக புரு லதா மிருத்யு மார்க்கம் இவ ஆலோகயந்தி தீர்க தீர்க்கம் தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ் அவ என்ன பண்ணா என்னது இது அப்படின்னு நான் கேட்டேன். வெறும்னா அழுதுன் இருந்தா அழுதுன் இருந்ததுனால பத்ரலேகா என்ன சொன்னா ததாபூதாச்ச தேவி கிமிதம் இது மயா விஜ்ஞாபிதா. தேவி இது என்னது இது இப்படி அழுதுன் இருக்கேன்னு நான் அவள்கிட்ட தெரிவிச்ச பொழுது அப்போ தீர்க்கம் உஷ்ணம் நிஸ்வசித்தவதி அவளுடைய கண்களை துடைத்துக் கொண்டு லோகிதாயமான உதரே லோச்சனே சிவந்த உட்பகுதியை கொண்ட இரண்டு கண்களை பிரமிருஜ்ய துடைத்துக் கொண்டு வேதிகா குசும பாலிகா கிரதித அந்த வேதிகா அந்த மேடை பக்கத்துல தானே அந்த ஒரு மரகத படிக்கட்டோட இருக்கக்கூடிய ஒரு மேடையில தானே அவன் நின்றுட்டு இருந்தா அந்த மேடையில இருக்கிற ஒரு குசும பாலிகா புஷ்பங்களை பாதுகாக்கிறவள்னால கிரதித தொடுக்கப்பட்ட குசுமமாலாம் அவலம்பிய புஷ்பமாலையை கையில் வைத்துக் கொண்டு சமுன்னத ஏகப்ரூலதா ஒரு புருவத்தை தூக்கிண்டு அவ பார்த்தாளாம். சோ சமுன்னத ஏகப்ரூலதா ஒரு புருவத்தை தூக்கி கொண்டு மிருத்யு மார்க்கம் அவலோகயந்தி இவ மிருத்யு எங்க வருதுன்னுட்டு யமனுடைய மார்க்கத்தை பார்க்கிறவள் போல் அவள் பார்த்து கொண்டு பார்த்தவாறு தீர்க்கம் உஷ்ணம் ச நிஸ்வசித்தவதி ரொம்ப தீர்க்கமாவும் அப்படியே சூடான ஒரு இது நிஸ்வாச காற்றை விட்டாள் விட்டாள். துக்க காரணம் உத்பிரேக்ஷமானயா ச கதனாய புன புனக அனுபத்தியமானமயா விருடையா நக முக் லிகித கேதகி தலா லிகித்வா இவ வக்தவ்யம் அர்ப்பயந்தி விவக்ஷா ஸ்பூரித அதரா சிதிதல நிஹித நிச்சலன நிச்சல நயனா சுச்சிரம் அதிஷ்டத். துக்க காரண காரணம் அந்த துயரத்தின் காரணத்தை உத்பிரேட்சமானையா அதுல வந்து சம்பாவம் சம்பாவியமானையா அதை வந்து ஒரு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி கொண்டு புன புனக அனுபத்தியமானமயா கதனாய கூறுவதற்காக மறுபடியும் மறுபடியும் என்னால் பின்தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டவளான அனுபத்தியமான அனுபத்தியமானவும் பின்தொடர்றதுங்கிறது யூஸ் பண்ணலாம். இங்க வந்து பின்தொடர முடியாதோ இல்லையோ திருப்பி திருப்பி தானே சொல்லு சொல்லுன்னு வற்புறுத்துறாளோ இல்லையோ. விரிடையா நக முக்கிலித ஏக முக்கலித கேட்டகி தலா நக முக லிகித முக லிகித நக முக நகத்தினுடைய முகன முன்பகுதி நகத்தினுடைய அந்த ஓரம் இருக்கோ இல்லையோ அதனால் லிகித வரையறா. சோ விரிடையா வெக்கத்தினால் நக முக லிகித கேதகி தலா நகத்தினுடைய ஓரத்தினால் எழுதப்பட்ட கேதகி தள அந்த தாழம்பூனுடைய ஒரு எதழை எழுதுற மாதிரி அப்படி கீறின் இருக்கா கீழே. அதனாலேயே என்னமோ வக்தவ்யம் லிகித்வா அர்ப்பயந்தி இவ பேச வேண்டியத அவ வந்து எழுதி காண்பிச்ச மாதிரி கொடுத்த மாதிரி அவ வந்து காலால எதையோ வரைஞ்சின் இருக்காளாம். விவக்ஷா ஸ்புரித அதரா
பேசுவதற்கு ஆசைப்படுறதுனால ஸ்புரித அதரா அவளுடைய துடிப்பு துடித்து கொண்டிருக்கும் உதட்டை கொண்டவளாக காதம்பரி க்ஷிதிதல நிஹித நிச்சல நயனா பூமியில் அசையாத கண் பார்வையை வைத்தவளான சுச்சிரம் அதிஷ்டது. வெகு நேரம் அப்படியே நின்னா, அதாவது ஒண்ணும் பேசலங்கறத தான் இவர் எவ்வளவு விதமா சொல்றாரு பாருங்க. வக்துகாமா அப்பி கதித்தும் ந சக்னோதிங்கிறது தான் அங்க. அது பல விதமா நானும் அவளை வற்புறுத்தி வற்புறுத்தி கேட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னாங்கிறதுக்காக அந்த சி இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஷிருங்காரத்தினுடைய உத்தீபகத்துக்காகவும் அந்த விப்ரலம்பத்தினுடைய ஒரு ஹைட்டன் பண்ணி நமக்கு காமிக்கிறதுக்காக அதை வந்து எழுதுறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த புனருக்தி தோஷம்ங்கிறதே வராது. பிகாஸ் கத்தியத்துல வந்து த மோர் அந்த வால்யூமினஸா சொல்றதுங்கிறது தான் பாயிண்டே உங்களுக்கு. மறுபடியும் மன்முகே என்னுடைய முகத்தில் திருஷ்டி நிதாய பார்வையை செலுத்தி ததமபி வியாஹார அபிமுகம் ஆத்மானம் அக்கரோத். ஏதோ ஒரு வியாஹாரங்கிறது வியாஹாரஹான ஆக்ஷன், வியாஹாரஹான வேர்ட்ஸ் அர்த்தம், பேசுவதுன்னு அர்த்தம். சோ பேச்சை எதிர்நோக்கி தன், அதாவது பேசுவதற்கு தன்னை தயாரித்தாள். ஆத்மானம் வியாஹார அபிமுகம் அகரோத், ஷி ரிசால்வ்டு டு டாக்ங்கிறத தான் வந்து இப்படி சொல்றார். வியாஹார பேசுவதற்கு எதிர்நோக்கி தன்னை தயாரித்தாள், தயாரித்து கொண்டாள். அது எப்படி வருது, எதுக்காக, அதாவது பேசுறதுக்கு அவர் ரெடியானா பேசினா அப்படிங்கறதெல்லாம் சொல்றத விட அந்த எவ்வளவு கஷ்டத்தோட தைரியத்தை வரவழிச்சுண்டு அவ பேசினாங்கிறதுக்காக கதமபி வியாஹார அபிமுகம் ஆத்மானம் அகரோத்துங்கிறது தான். சோ தைரியத்தை வரவழிச்சுண்டாங்கிறது பாயிண்ட். அப்ரவீச்ச மாம் அப்ரவீச்ச மாம் பத்ரலேகே வல்லபத்தையா தஸ்மின் ஸ்தானே ந தாத்தஹ ந அம்பா ந மகாஸ்வேதா ந மதலேகா ந ஜீவிதம் யத்ர மே பவதி. யத்ர மே பவதி, எங்கு நான் பவதி இருக்கின்றேனோ, நீ மே எனக்கு பவதி நீ இருக்கிறாயோ. சோ இங்க பவதிங்கிறது பத்ரலேகாவை அட்ரஸ் பண்றாகே, பத்ரலேகே. ஆமா, சோ எந்த ஸ்தானத்தில் நீ இருக்கிறாயோ தஸ்மின் ஸ்தானே அந்த ஸ்தானத்தில் வல்லபதையா, ஓ பிரியமாக, எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல மகாஸ்வேதாவும் இல்ல மதலேகாவும் இல்ல, ஏன் என்னோட உசுறு கூட இல்ல அந்த இடத்துல. எதுக்காக பத்ரலேகாக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானம் கொடுக்கறாங்கறத ஜஸ்டிஃபை பண்ண போறாரு. என்ன சந்திராபீடனுக்கு க்ளோசஸ்ட் இவதாங்கிறதுனால இவதான் வந்து தனக்கு ரொம்பவும், மேங்கிறது மம, மம யா எத்ர எஸ்மின் ஸ்தானே மே மம பவதி பத்ரலேகா அசி ஆர் அஸ்தி. பவான் பவதி அந்த பவதிய சொல்றார். அதுக்கப்புறம் எத்ர மே பவதி அஸ்தி, அந்த அஸ்திய நம்ம சேர்த்துக்கணும். தஸ்மின் ஸ்தானே வல்லபதையா பிரியையாக ந தாத்தா அஸ்தி ந அம்பா அஸ்தி ந மகாஸ்வேதா அஸ்தி, அப்படி போட்டுருந்தோம். தர்ஷனாத் பிரபுர்த்தி பிரியா அசி, கண்ட பொழுதிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நீ வந்து பிரியா அரிசி நீ வெகுமான அன்புடன் இருக்கின்றாய். ந ஜானே கேனாபி காரணேன அபஹஸ்தித சகல அபஹஸ்தித சகல சகிஜனம் துவயி விஸ்வசிதி மே ஹிருதயம். ந ஜானே தெரியாமல் கேனாபி காரணேன ஏதோ ஒரு காரணத்தினால் அப்பஹஸ்தித சகல சகி ஜனம், அப்பஹஸ்தித்தனக்கு எல்லாரையும் கையினால விலக்கி விட்டு, அப்பஹஸ்தித ஹஸ்தாது அபக்ராந்தஹ அபஹஸ்தித
கையினால் விலக்கிவிட்டு எல்லா வேலைக்காரர்களையும் தொய் உன்னிடத்தில் விஸ்வசித்தி மே ஹிருதயம், உன்னிடத்தில் என்னுடைய மனதானது மிகவும் விசுவாசமானது வைத்துள்ளது. என்ன காரணமோ தெரியலங்கிற, தெரியல அதுதான் தெரியுமே. கம் அப்பறம் உபாலபே, வேறு யாரை அடைவேன். சோ எனக்கு வந்து வேற யார நான் வந்து உபாலபேனா பிராப்சியே, நான் வேற யாருகிட்ட போய் அடைக்கலமா இருப்பேன் ஒன்று வச்சுக்கலாம். இல்ல ஓ இல்ல இல்ல, உபாலம் உபாலபேங்கறச்சே உபாலபதேங்கிறது வந்து இது நிந்திக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், அதாவது கம் கம் அபரம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நஜானே கேனாபி காரணேன அவஹஸ்தித சகல சகீ ஜனம் த்வயி விஸ்வசிதி மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது எல்லா விதத்திலும் ஒன்னிடத்துல விசுவாசத்தை கொண்டதாக இருக்கிறது, ஏன்னு எனக்கு தெரியல. கம் அபரம் உபாலபே, வேற யார நான் திட்ட முடியும், கசியவா அந்நிய கதையா, வேற யாரு நான் குறை கூற முடியும், குறை கூற முடியும். கசிய வா அந்நிய கதையாமி பரிபவம், என்னுடைய பரிபவம், பரிபவம்னா என்னுடைய காமன்னால ஏற்பட்ட ஒரு ஆச்சாரம் இருக்கும் இல்லையோ, என்னுடைய நிலைமை, என் நிலைமைய பத்தி நான் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், யார்கிட்ட திட்டுவேன். பரிபவம்னாக்கா டிஃபீட் இல்லையோமா, பரிபவகாங்கிறது ஒரு பராபவக தான் டிஃபீட்டா, பராபவக டிஃபீட், பரிபவகான ஸ்திதி நிலைமை, அவமானம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அவமானம்னு சொல்றதை விட அங்க வந்து காமஜனித ஒரு ஒரு ஸ்திதிய சொல்றது பெட்டர். கசிய அந்நிய பரிபவம் கதையாமி, கேனவா அந்நேன சக சாதாரணி கரோமி துக்கம், கேன அந்நேன வா அல்லது கேன அந்நேன வேறு எவருடன் சேர்ந்து சாதாரணி கரோமி துக்கம், என்னுடைய துயரத்தை சாதாரணி கரோமி, அதாவது அதை குறைக்க முடியுமா, குறைக்கிறது இல்ல ஒரு பகிர்ந்துக்க முடியும், வேற அதாவது சாதாரணீகரணம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப நாடகம் பாக்குறோம், ஒரு ராமன் வந்து புழிய புழி அழுதுன் இருக்கிறச்சு நமக்கும் அழுக வருது அப்படின்னா, நம்ம வி ஐடென்டிஃபை அவர் செல்ஸ் வித் த கேரக்டர் ஆன் ஸ்டேஜ், அதுக்கு வந்து சாதாரணீகரணம்னு பேரு. அங்க ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய துக்கத்தை நம்ம துக்கமாக நம்ம அனுபவிச்சு அதை வந்து பகிர்ந்துக்கிறோம், அதுதான் உங்களுக்கு வந்து கேனவா அந்நேன சக துக்கம் சாதாரணீகரம், அறிந்து பகிர்ந்து கொள்வது வேற யாருடன் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். You can only talk about your sorrow to someone who understands it, இல்லையா? என்னன்னே புரியாத துக்கத்தை போய் யார்கிட்ட போய் பேசுறது, அதுதான் அங்க சாதாரணீகரணம், ஐடென்டிஃபை பண்ண முடியறது. துக்க பாரம் இவம் அசஹ்யம் நிவேத்திய பவதி பவத்யாஹ பவத்யாஹ த்யக்ஷ்யாமி பவத்யாஹ த்யக்ஷ்யாமி ஜீவிதம் பவத்யாஹ நிவேத்யன்னு வரணும். இமம் அசஹ்யம் துக்க பாரம் பவத்யாஹ நிவேத்ய ஜீவிதம் த்யக்ஷ்யாமி. சொல்லுங்க, இமம் இந்த இந்த இமம் அசஹ்யம் தாங்க முடியாதான துக்க பாரம் துயரத்தின் ஒரு பாரத்தை பவத்யாக நிவேதிய உன்னிடத்தில் வந்து நிவேதிய கூறிவிட்டு ஜீவிதம் தக்ஷாமி என்னோட உயிரை நான் வந்து விட்டு விடுவேன். எஸ் ஜீவிதே நெய்வ ஷபாமி தே, ஜீவிதே நெய்வ உயிர் வாழ்வதினாலேயே என்னுடைய என்னுடைய உயிர் மேல நான் வந்து ஆணையிட்டு கூறுகிறேன். தே சப்பாமி, தே என்ன தவா இல்லையா? ஆமா, ஜீவிதே நெய்வ தவ சப்பாமியா, என் உயிர் மேல் வைத்தா? ஆமா, உயிர் மேல நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி நான் வந்து சப்பாமிங்கிறது சொல்றா, சபதம் செய்கிறேன். சபதம் செய்கிறேன், சபதம் செய்கிறேன், என் உயிர் மேல் ஆணை. சரி,
தே இல்ல இல்ல தே ஷபாமி உனக்கு நான் ஆணையிடுகிறேன். உனக்கு ஜீவிதேனைவ தே ஷபாமி என்னுடைய ஜீவிதத்தினால் தே தவ நிகட்டே தவ சமீபே ஷபாமி ஷபதம் கரோமி. நான் டெஃபினட்டா நான் வந்து இந்த இத உங்ககிட்ட சொல்லிட்டு நான் உயிரை விட்டுருவேங்கிறத நான் வந்து என் உயிர் மேல ஆணையா நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேங்கிறா உயிரை விட்டுருவேனா அப்படின்னு. ஹிருதயேனாபி விதித விருத்தாந்தேன அமுனா ஜிஹேமி கிம் கிமுத அபர ஹிருதயேன. ஸ்வஹிருதயேனாபி ஸ்வஹிருதயேனாபி விதித விருத்தாந்தேன ஆமா விதித்த விருத்தாந்தேன அமுனா ஜிஹேமி ஜிஹ்ரேமி அந்த உள்ள ரா இருக்கு போட்டுக்கோங்க. சோ விதித விருத்தாந்தேன கதையை அறிந்த ஸ்வஹிருதயேனாபி அமுனா ஸ்வஹிருதயேனாபி என்னுடைய ஹிருதயத்தினாலேயே நான் வெட்கப்படுகிறேன். கிமுதா அவர ஹிருதயேன இன்னொருத்தருடைய ஹிருதயத்தை வந்து எங்கிட்டக்கையே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க சொல்றதுக்கு எனக்கு வந்து வெக்கமா இருக்கிறச்சு. இன்னொருத்தருடைய ஹிருதயத்தை பார்த்து நான் கண்டிப்பா வெக்கம் தானே படுவேன். மத்தவாளை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஸ்வஹிருதயேன ஏவ அதாவது விதித விருத்தாந்தேன அத்தனை கதையும் தெரிஞ்ச என்னுடைய ஹிருதயத்தினாலேயே நான் ஹிருதயத்தை பார்த்தே நான் வெட்கப்படுகிறேன். அப்பொழுது மற்றவர்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? நீயே பார்த்துக்கோ. விச் மீன்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து எவ்வளவு வெக்கமா இருக்கும், நான் உயிரை விட்டுருவேன். அது வந்து ஒரு காரணமா சொல்றேன். ஆனா கிமுத்த அபர அபர விதித்த விருத்தாந்தேன ஹிருதயேன அப்படி கதம் இவ மாதிரி ரஜினிகர கிரண அவதாத்தம் கோலினேன குலம் கலங்கயிஷ்யதி கௌலினேன கௌலினேன குலம் கலங்கயிஷ்யதி கதமிவ என்னை போல் மாதிரி ரஜினிகர கிரண அவதாத்தம் குலம் கௌலினேன கேன கலங்கயிஷ்யதி என்னை போல இன்னொருவரால் இப்ப வேற யாரு ஒரு நல்ல குலத்தில் பிறந்த யாரால் இந்த மாதிரி ஒரு சுத்தமான குலமானது கலங்கமாக்கப்பட்டிருக்கும். என்னது நான் தான் என் குலத்தை வந்து இப்படி நான் வந்து கலங்கம் brought an ill fame to my family. ரஜனிகர சந்திரனுடைய கிரண அவதாதம் கிரணங்களைப் போல் வெளுப்பாக அல்லது சுத்தமாக இருக்கக்கூடிய குலம் குலமானது மாதிரி கலங்கயிஷ்யதி என்ன போல இருக்கிறவாதான் இதை பண்ணுவா. கௌலினம்னா வந்து ரூமர்னு அர்த்தம், ஜன அபவாதம்னு அர்த்தம். என்னை போல ஒருவர் தான் இந்த மாதிரி கதமிவ மாதிரி என்னை போல் ஒருத்தி காதம்பரி தன்னை சொல்லிக்கிறா சைஷவம் தாண்டி யௌவனத்துல வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெண்ணான நான் ஜன அபவாதத்தினால் இந்த ஒரு குலத்தை நான் களங்கமாக்குகிறேன். கதமிவ எப்படி இந்த மாதிரி நான் பண்றேனே. குலக்கிரம ஆகதாம் ச லஜ்ஜாம் பரித்யக்ஷதி குலக்கிரம ஆகதாம் வம்ச பரம்பரையா ச வந்த வெட்கத்தை பரித்யக்ஷதி நான் விட்டு விடுவேன். அதாவது விட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயமானது அது இனிமே தானே அவ சொல்ல போறா, அதனால அத சொன்ன மாத்திரத்துல அவளுடைய குலத்தை வந்து ஒரு ஜன அபவாதத்தினால களங்கம் வந்துட போறதான். இந்த விஷயத்தை இவள்கிட்ட சொல்றச்சே இவ தன்னுடைய லஜ்ஜாவை விட்டுட போறா அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸ சொல்றா. எல்லாமே வந்து இவ பண்ண போறதுங்கிற மாதிரி, பிகாஸ் தன்னுடைய ஆசையை தெரிவிக்க போறாங்கிறதுனால குலக்கிரம ஆகதாம் ச லஜ்ஜாம் பரித்யக்ஷதி. இல்ல இல்ல ஜஸ்ட் படிச்சேன் அந்த அகன்யகா உச்சிதே அகன்யகா உச்சிதே வா சாபலே சேதஹ பிரவர்த்தயிஷ்யதி அக்கன்யகா உச்சித்தே சாப்பலே சேதஹ அக்கன்யகாவிற்கு அப்ப கன்யகா பெண்களுக்கு உச்சிதமாக இல்லாத ஆர் பெண்களுக்கு உச்சிதம் எதுவோ அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாப்பலம் சபல புத்தியில் என்னுடைய சேதஸ் மனதானது பிரவர்த்தயிஷ்யதி. அது என்னமா அகன்யகாங்கர்ஜே இங்க வந்து ஒரு
நல்ல குலத்தில் பிறக்காத ஒரு பெண்ணிற்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சாபல்யம், மன்மதனுடைய விகாரம். அந்த அதில் என்னுடைய மனதானது, அதாவது விஷய சப்தமி இந்த இடத்துல. சோ விச் மீன்ஸ் அகன்யகா உச்சிதே சாபலே மம சேதஹ, என்னுடைய ஹிருதயமானது அனுப்ப போகிறேன். பெண்களுக்கு நல்ல குலத்தில் பிறக்காத பெண்களுக்கு உச்சிதமான ஒரு மன்மத விஷயத்தில் என்னுடைய மனதை நான் செலுத்தப் போகிறேன். அதுதான் அர்த்தம் அங்க. அப்பாவனால சங்கல்பம் பண்ணி கொடுக்கப்படல, அதுக்கு முன்னாடியே நானே என்ன கொடுத்துட்டேனோ இல்லையோ. சோ சங்கல்பிதாங்கரிச்சு இதுல பரிணயம், கன்னியாதானம் பண்றேன்னு சொல்லி ஒத்துண்டு சங்கல்பம் பண்ணி அப்பாவனால கொடுக்கப்படவில்லை. அவரை ஒப்புக்கொண்டு என்னை சங்கல்பம் பண்ணி கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ந தத்தா மாத்திரா, தாயினாலும் அதுவாறு சங்கல்பிதம் செய்து கொடுக்கப்படவில்லை. ந அனுமோதிதா குருவிகி, ஆச்சாரிய பெருமக்களினாலும் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. ந கிஞ்சித்து சந்திஷா அசி சந்திஷாமி, நான் எதுவுமே சந்தேஷமும் கொடுக்கல அவனுக்கு. அதாவது இப்ப சந்திராபீடனுக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் நான் பண்ணல. சந்திஷாமிங்கிறச்சு நான் அவனுக்கு வந்து வாய் வார்த்தையாக இந்த நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் வந்து தேர் இஸ் நோ ப்ராமிஸ் பிட்வீன் அஸ். ந கிஞ்சித்து பிரேஷயாமி, எதுவுமே நான் அனுப்பவும் இல்லை இல்லையா. மன்மத கிஃப்ட் மாதிரி நான் எதுவும் கொடுக்கவும் இல்லை. ஆகாரம் தர்ஷயா தர்ஷயா தர்ஷய தர்ஷயாமி தர்ஷயாமி சாரி, என்னுடைய ஒரு ஆகாரம் ந தர்ஷயாமி, என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசையையும் காண்பிக்கவில்லை. ஆகாரம்னா ஸ்வரூபம், ஸ்வரூபம்ங்கிறது இந்த இடத்துல இல்ல, ஆகிருதி இல்ல இந்த இடத்துல, மனதில் மனதின் ஸ்வரூபத்தை நான் காண்பிக்கவில்லை. வெளிப்படுத்தவில்லை. எஸ் காத்தரா இவ அநாதேன பலாத் அவலிப்தேன குரு கஹனியதாம் நீதா குமாரேன சந்திராபீடேன, குமாரேன சந்திராபீடேன ராஜகுமாரனான சந்திராபீடனால் காத்தரா அநாதா காத்தரா இவ அநாத, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. காத்தரா இவ அநாதா இவ பலாத் அவலித்தேன குரு கர்ஹணீயதாம் நீதா, மெயின் அதுதான் உங்களுக்கு. சோ குமாரேன சந்திராபீடேன குரு கர்ஹணீயதாம் நீதா, சந்திராபீடனால் குரு பெரியோர்களினால் ஒரு நிந்திக்க தகுந்த நிலைமைக்கு அனுப்பப்பட்டவளாக ஆகிவிட்டேன். நீதா அழைத்து செல்லப்பட்டவள். சோ நான் அவளுக்கு நிந்தா பாத்திரமா ஆயிட்டேன். என்னத்தினால, மன்மதன் தன்னுடைய ஒரு சௌந்தர்யத்தை அவன் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதனால ஒரு மன்மதனுடைய ஆசைகள், இந்த மன்மத ஆசைகள்னால வந்து பெரியோர்கள் என்ன வந்து திட்டுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எதனாலன்னா அவனால அவலிப்தேன குமாரேன சந்திராபீடேன, அவலிப்தேனங்கிறச்சு தர்ப்ப அகங்காரம்னு அர்த்தம். சோ அகங்காரத்தோட இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடன், அவன் அகங்காரத்தோட இல்லை இங்க. என் அந்த அகங்காரத்துக்கு காதம்பரி வந்து தன்னை ஆசைப்பட்டுட்டாளே அப்படிங்கிற ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த கான்பிடன்ஸ் எடுத்துக்கணும் இங்க அவலிப்தம்ங்கிறத. காத்தரா இவ பயப்பட்டவள் போல், ஆர் சாமர்த்தியம் இல்லாதவள் போல், அநாதா இவ யாருமே நம்மள வந்து ரட்சிப்பதற்கு யாருமே இல்லைங்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கிறவ போய் ஒருத்தனை அண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அந்த பர்சன் ஹூ இஸ் கிவன் ஷெல்டர், அவளுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்குமோ இல்லையோ, இவ தன்னை வந்து அண்டிட்டா தன்னை ஆசிரியச்சு இருக்காங்கிற ஒரு ஸ்லைட் ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய குமாரேன சந்திராபீடேன, சோ இவன் தான் வேணும்னு சொல்லி பயந்தவள் போல், நாதன் இல்லாதவள் போல் பலாத்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா
அவலிப்தேன சந்திராபீடேன, ஒரு கான்பிடன்ஸோட இருக்கக்கூடிய சந்திராபீடனால் இப்ப நான் எந்த நிலைமைக்கு அழைத்து கொண்ட அழைத்து வரப்பட்டேன், குரு கர்ஹணீயதாம் நீதா. குரு குருக்கள் அதாவது பெரியோர்கள் எல்லாருமே ஒரு நிந்திக்க தகுந்த ஒரு நிலைமைக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டேன். இந்த காத்தரா இவ அநாத்தா இவ அந்த காத்தரா இவங்கிறது தான் சொன்னேனே இப்போ, நான் சி பயந்து பயந்தவள் போல் அநாதா இவ, ஒரு ரட்சிப்பதற்கு யாருமே இல்லாதவ போல் நான் வந்து இந்த சந்திராபீடன் போய் விழுந்துட்டேன். சந்திராபீடனுக்கு அதனால ஒரு கான்பிடன்ஸ், அதனால சந்திராபீடனால இப்போ அவளுக்கு போறது, அவளுக்கு தான் போறது. காத்தரான்னு ஸ்திரீலிங்கம் தன்னை தானே சொல்லுவோம், காத்தரா அநாதா இவ, ஒரு எந்த விதமான நாதனமே இல்லாதவளாகிய நான் பலாத்து ஒரு போர்ஸ்ஃபுல்லான அவலித்தேன அந்த அகங்காரத்தை உடையவள் ஒரு காதலின் ஒரு கான்பிடன்ஸாக இருக்கக்கூடிய குமாரேன சந்திரா பீடேன குரு குரு கர்ஹணியத்தாம் ஆச்சாரிய ஒரு தர்ஜனியத்தாம் நீதா பிராப்தா. தர்ஜனியத்தாவை விட நிந்தனியத்தான்னு போடுங்க. கர்ஹணம்னா கர்ஹானா வந்து நிந்தா, வெறுக்கத்தக்கதுன்னு அர்த்தம். நாட் தர்ஜனம்னா த்ரெட்டனிங் அர்த்தம். கதைய மகதாம் கிம் அயம் ஆச்சாரஹ கிம் பரிச்சயஸ்ய இதம் பலம் எது ஏவம் அபிநவ விஷ கிஷலய சந்து சுகுமாரம் மே மனஹ பரிபூயதே. கதைய கூறு மகதாம் கிம் அயம் ஆச்சாரஹ மகதாம் அயம் ஆச்சாரஹ கிம் மகதாம் சத்புருஷானாம் நல்லவர்களுடைய ஆச்சாரம் இதுதானா சொல்லு. கிம் பரிச்சயஸ்ய இதம் பலம், நம் ஒரு இது பரிச்சயத்துக்கு இதுதான் வந்து பலனா சொல்லு. என்ன இந்த மாதிரி ஒரு சுகுமாரமான கோமளமான என்னுடைய ஹிருதயத்தை இப்படி வந்து தவி பரிதவிக்கிறதே என்னுடைய ஹிருதயம், இதுதான் நல்லவர்களுடைய ஆச்சாரமா, இதுதான் வந்து ஒரு அது என்ன அக்வைண்டன்ஸ்னுடைய ஒரு பலன் இதுதானா? சும்மா வெறும்னா அவன் வந்தான் பார்த்தான் பேசினான் போனான், இதனால என்னுடைய மனசு இப்படி தவிக்கணுமா? எது ஏவம் அபிநவ கிசலைய அபிநவ பிஷ கிசலைய மென்ன அந்த தாமரை தண்டுகள் போல் கோமளமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனதானது பரிபூயத்து பரிதவிக்கின்றதா? ஆமா. எஸ்மாத்து எந்த காரணத்தினால் ஏவம் இவ்வாறு அபிநவ புதுசாக இருக்கக்கூடிய பிச கிசலைய தாமரை தண்டின் தளிர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தந்து, அந்த தாமரை தண்டக்கு பிரிச்சா ஒரு மெல்லிசா ஒரு கயிறு வரும், அந்த தந்துவை போல் சுகுமாரமாக மென்மையாக இருக்கக்கூடிய மே மனஹா என்னுடைய மனதானது எந்த காரணத்தினால் இவ்வாறு தவிக்கிறது? இதுதான் வந்து மகதாம் கிம் அயம் ஆச்சாரஹா கேட்டுக்கிறார். அபரிபவனீயஹி குமாரிகா ஜன அயூனாம் யூனாம் தான் ஆ கிடையாது சாரி ஜனஹ குமாரிகா குமாரிகா ஜனஹ யூனாம் யூனாம் குமாரிகா ஜனஹ அபரிபவனீய மேல பிராயேண பிரதமம் மேல படிச்சு வந்துருவோம். மதன அனலஹ லஜ்ஜாம் தஹதி ததஹ ஹிருதய ஃபுல்லா படிச்சிருங்கோ. ஆதோ வினயாதிகம் குசும குசுமேஷு குசுமேஷு சராஹ கண்டயந்தி பஷ்சாத் மர்மாணி. சோ இங்க வந்து அபரிபவனீயஹி குமாரிகா ஜனஹா யூனாம் இந்த முந்தின லைனுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். என்ன இப்போ மே மனஹா பரிபூயத்தேன்னா என்னுடைய மனதானது ரொம்பவும் துயரப்படுகிறதுங்கிறது இப்ப என்ன அதனால என்ன வந்துருத்து அப்படின்னா யூனாம் இளைஞர்களினால் குமாரிகா ஜனஹா பெண்களானவர்கள் அபரிபவனீயாக இந்த மாதிரி பரிதவிக்கிற நிலைமைக்கு தள்ளக்கூடாது, அவர்கள் தள்ளப்படக்கூடாது அபரிபவனீயாக. அது வந்து ஒரு தோஷம் அந்த இடத்துல. ஆக்சுவலி பரிபவனீயா நானு வரணும்,
அப்பதான் உங்களுக்கு அந்த விதேய அபிமர்ஷம். விதேயம் எதுன்னா நஞ்சு தான் விதேயம் இங்க. சரி, சோ யூனாம், யூனாம்ங்கிறது இங்க வந்து தருணைஹி யுவகைஹின்னு போட்டுக்கோங்க. இளைஞர்களால் குமாரிகா ஜனஹா பெண்கள் அபரிபவனீயா இது பண்ணக்கூடாது, அதர்மமாக ஒரு ஒரு விவகாரம் செய்யக்கூடாது, அல்லது ஒரு துக்கத்தில் தள்ள வைக்கப்படக்கூடாது. பிராயேண பிரதமம் மதன அனலக லஜ்ஜாம் தகதி ததக ஹிருதயம். பிராயேண ஒரு பெரும்பாலும் முதலில் மதன அனலக காம வேட்கையானது லஜ்ஜாம் தகதி வெட்கத்தை இருக்கின்றது, ததக பிறகு நெஞ்சை இருக்கின்றது. இல்லையா, முதல்ல வெட்கம் போயிடுறது, அதுக்கப்புறம் தான் வந்து ஹிருதயம். வெட்கம் போனதுனாலதான் ஹிருதயத்துல வந்து மேலும் காம நாட்கொண்டுறான், அதனால வந்து ஹிருதயமானது தகிக்கிறது தாபத்தினால. ஆதோ ஆதோ வினயாதிகம் குசுமேஷு குசுமேஷு ஷராஹா கண்டயந்தி பஷ்சாத் மர்மாணி. ஆதோ குசும முதலில் குசும ஈஷு ஷராஹா குசும ஈஷு ஷராஹா நினைச்சேன். ஆமா, சோ குசுமேஷுங்கிறது வந்து குசும பாணஹா மதனனுக்கு, மன்மதனுடைய ஷராஹா பாணங்கள், அவனுடைய புஷ்பபாணனாக இருக்கக்கூடிய மன்மதனுடைய ஷராஹா பாணங்கள் ஆதவ் பிரதமம் முதலில் வினயாதிக்கம் வினயத்தை கண்டயந்தி உடைக்கிறது, பஷ்சாத்து அதுக்கப்புறம் வந்து மர்மத்துக்குள்ள வந்து மர்மத்தை வெட்டுறது, ஹிருதயத்தினுடைய மர்மங்களை வெட்டுகிறது. பிராணனை வந்து போக்குறது. ததா ஆமந்திரையே தது பவதி ஆமந்திரையே பவதி புனர்ஜென்ம ஜன்மாந்தர ஜன்மாந்தர சமாகமாய புனர்ஜென்ம சமாகமாய தது பவதிம் ததா ஆமந்திரையே தத்து ஆகையினால் புனர் தத்து தஸ்மாத் காரணாது பவதியும் உன்னை புனர்ஜன்மாந்தர சமாகமாய நான் மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்கும் பொழுது அந்த சமயத்திலையும் நீ என்னோட சேரணுங்கிறதுக்காக ஒன்ன ஆமந்திரையே நான் ஒன்ன கேட்டுக்கொள்கிறேன். சோ இட் மீன்ஸ் நான் இப்போ உயிரை விட்டுற போறேன், அது நிச்சயம், அடுத்த ஜென்மத்திலயும் உன்னோட ஒரு சகவாசம் ஏற்படணுங்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். நஹிமே உன்னை தவிர மற்ற ஒரு பிரியதரா வெகுவும் வந்து ஒரு அன்புக்கு அதிகமான அன்புக்கு பாத்திரமாக யாருமே கிடையாது, பாத்திரமா கிடையாது. பிராண பரித்தியாக பிராய பிராயச்சித்த ஆச்சரணேன பிராயச்சித்த பிராயச்சித்த ஆச்சரணேன பிரக்ஷாலய பிரக்ஷாலயாமி பிரக்ஷாலயாமி ஆத்மனஹ கலங்கம் இதி அபிதாய தூஷ்ணீம் அபூத் தூஷ்ணீம் அபூத். பிராண பரித்தியாக பிராயச்சித்த ஆச்சரணேன பிராண பரித்தியாகம் என்னுடைய பிராணனை விடுவது என்பதற்கு ஒரு பிராயச்சித்தமாக இந்த ஆத்மனஹ கலங்கம் என்னுடைய ஒரு கலங்கத்தை நான் வந்து பிரக்ஷாலிக்கிறேன், அதை தொடச்சு விடுறேன். ஆத்மனஹ கலங்கம்ங்கிறது இந்த மதன காமனுடைய ஒரு ஆவேசத்தில் வந்ததுங்கிறது தான் தன்னுடைய களங்கம். அந்த களங்கத்தை போக்குவது எப்படி அப்படின்னா பிராணபரித்தியாகம்ங்கிறது தான் பிராயஷ்சித்தம். அங்க இந்த களங்கத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம், எந்த ஒரு தவறு செய்தாலும் ஒரு பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும். அதனால அந்த பிராயஷ்சித்தத்திற்கு என்னுடைய பிராணனை தான் நான் விடணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கூறிவிட்டு தூஷ்ணீம் அபூத்து